அனைவருக்கும் வணக்கம். சோழ நாட்டில் கஞ்சாலூர் என்னும் ஊரில் மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து சிவபெருமானிடம் அளவில்லாத அன்பு கொண்டு சிவனடியார்களை கொண்டாடி அவர்களுக்கு வேண்டிய பணிகள் செய்து வாழ்ந்து வந்த மாணக்கஞ்சாரரை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். இவர் சோழ அரசில் சேனாதிபதியாக பணிபுரிந்து வந்தார். இறைவனை வேண்டி பல காலம் தவம் இருந்து இவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. அக்குழந்தை திருமண வயதை எட்டவும் ஏயர்கோன் கலிக்காமர் என்னும் சேனாதிபதிக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தனர். அத்திருமண நன்னாளில் அந்த பரமசிவன் மாணக்கஞ்சாரரை சோதிக்க விரும்பி களத்தில் இறங்கினார். திருமண ஏற்பாடுகள் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. மணமகனையும் அவன் வீட்டு ஆட்களையும் வரவேற்பதற்காக மாணக்கஞ்சாரர் காத்து கொண்டிருந்தார். அப்போது சிவபெருமான் மாவீரத சிவனடியாரைப் போல் நெற்றியில் திருநீரும் தலைமுடியை வாரி முடிந்து அதன் நடுவே எலும்பு துண்டும் மார்பில் தலைமயிரிலான பூநூலும் அணிந்த கோலத்தோடு மாணக்கஞ்சாரரின் மாளிகையை அடைந்தார். அவரை கண்ட மாணக்கஞ்சாரர் பெருமகிழ்ச்சி கொண்டு உள்ளே அழைத்து உபசரித்தார். இன்று என் மகளுக்கு திருமணம், அவளை அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளே சென்று ஒப்பனைகள் செய்து அமர்ந்திருந்த தன் புதல்வியை அழைத்து வந்தார். அடியாரிடம் அருள் பெற்றுக்கொள் என்று தந்தையின் சொல்லை கேட்டு அப்பெண்ணும் தலை குனிந்து வணங்கினாள். மாணக்கஞ்சாரருடைய மகளின் நீண்ட கூந்தலை கண்ட அடியார், ஆஹா, எவ்வளவு நீண்ட முடி! இக்கூந்தலை வைத்து நான் பூநூல் செய்து கொள்ளலாமே என்று கூறியதை கேட்ட மாணக்கஞ்சாரர் சற்றும் தயங்காமல் உடைவாளை கொண்டு தன் மகளின் முடியை அறுத்து கொடுத்தார். அடுத்த நொடியே சிவனடியார் மறைந்தார். மாணக்கஞ்சாரர் திகைத்து நிற்க வானில் பரமசிவன் தோன்றி, உன் அன்பை உலகோருக்கு எடுத்துக்காட்டவே நாம் இவ்வாறு விளையாடினோம் என்று அருளி மறைந்தார். அதே நேரத்தில் மாணக்கஞ்சாரரின் மகளின் கூந்தல் பன்மடங்கு வளர்ந்தது. நாயனாரின் பெருமையை அனைவரும் வியந்து போற்றினர். இதற்கிடையில் மணமகனும் வந்து சேர்ந்து நடந்ததை அறிந்து பூரித்து போனான். இறைவனின் அருளோடு திருமணம் இனிதே நடைபெற்றது. அதன் பிறகு பல காலம் மாணக்கஞ்சாரர் இறைவனை வழிபட்டு அடியார்களுக்கு தொண்டு செய்து பின் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைந்தார். மலைமொழிந்த தோல்வள்ளல் மாணக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என சுந்தரர் தன் தேவாரத்தில் மாணக்கஞ்சாரரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். வேறொரு நாயன்மாரின் வரலாற்றை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.